Hello friends, welcome. Once again, welcome to JC Tech Tamil. இன்னைக்கு நம்ம Kawasaki bike twin cylinder bike ல எப்படி coolant change பண்றது அப்படினு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். நம்ம JC Tech Tamil channel ல வந்துட்டு bike ஓட maintenance ல வந்து நிறைய वीडियोस தொடர்ந்து போட்டுட்டு வரோம். Brake oil எப்படி change பண்றது, air filter எப்படி change பண்றது, chain cleaning. சோ இந்த மாதிரி வந்து நிறைய वीडियोस ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த वीडियोस இன்னும் நீங்க பார்க்கலனா அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல coolant எப்படி change பண்றது அப்படினு சொல்லிட்டு டீடைலா நாம பார்க்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படினா இப்ப இந்தியாவுல வந்துட்டு நிறைய பைக்ஸ்ல இப்ப KTM 125cc இல்ல 150cc 200cc அதுக்கு மேல இருக்க ஸ்போர்ட்ஸ் பைக் இல்ல நார்மல் க்ரூசிங் பைக் அப்படினு சொல்லிட்டு எல்லா பைக்லயுமே இப்ப வந்து liquid cooling system வந்து நிறைய பைக்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஃப்ரீக்வெண்டா வந்து liquid cooling system இருக்க பைக்ல வந்துட்டு manufacturer சொல்ற இன்டர்வல்ல வந்து நம்ம கூலண்ட சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப இந்த பைக்ல பார்த்தோம் அப்படினா 3 வருடம் இல்லட்டி 36000 கிலோமீட்டர் ரேஞ்சில வந்துட்டு கூலண்ட சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க. நாம வந்துட்டு ரொம்ப ஹீட்டான ஏரியா இப்ப சென்னைக்குள்ள வந்துட்டு அதிகமா டிராஃபிக் உள்ள ஏரியால ஓட்டுறோம். ரொம்ப ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணி ஓட்டுறோம். இல்ல ஹை ஸ்பீட்ல வந்துட்டு நம்ம க்ரூஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். அப்படினா manufacturer சொல்ற இன்டர்வலோட கொஞ்சம் ப்ரீவியஸா மாத்துறது வந்து இன்ஜினுக்கு நல்லது. அதே மாதிரி சில நண்பர்கள் பார்த்தோம் அப்படினா coolant change பண்றப்போ வந்துட்டு வண்டில இருக்க coolant remove பண்ணிட்டு புது coolant fill பண்றப்போ வந்துட்டு clean பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நார்மலா நம்ம வந்து tap waterல யூஸ் பண்ணி clean பண்ணுவாங்க சோ அது மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்றப்போ வந்துட்டு நார்மல் வாட்டர் அப்படிங்கறப்போ வந்துட்டு rust ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம் நார்மல் tap water வந்துட்டு radiatorல வந்துட்டு hose மூலமா நம்ம நார்மல் tap water வந்துட்டு insert பண்ணிட்டு drain hole வழியா வந்துட்டு இது பண்ணுவாங்க actually வந்து நீங்க radiator clean பண்றீங்க இல்ல அந்த engine Total circuit on the clean mounting of normal tap water use panading. Yeah, Abdina, normal tap water la path of Dina, Naraya minerals, Algapramatic Rustagradakana, sell a chemical normal on the irpo. So Puduaning a regular interval of under the coolant change pantring of Dina, Ninga on the under the clean manavendi, Avasia illa, but clean manano, Pondur moon or soil, Anjursa, Irchi, Abdingra upon the two, in a clean mono of Dina Singa, distilled water on the two. திரும்ப வந்து இப்ப இந்த பைக்ல வந்து 1.5 லிட்டர் கூலன்ட் புடிக்கும் அப்படினா 1.5 லிட்டருக்கு வந்துட்டு டிஸ்டில்ட் வாட்டரை வந்து ஃபில் பண்ணி இன்ஜினை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரன் பண்ண விடுங்க அதாவது அந்த தெர்மோஸ்டாட் வந்து ஸ்டார்ட் ஆகி கூலன்ட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகணும் சோ அது வரையில ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல விடாதீங்க ஏனா அது கூலன்ட் இல்ல அப்படிங்கறதனால வந்து நீங்க 5 நிமிஷத்துக்கு மேல விட்டீங்க அப்படினா இன்ஜின் நல்லா ஹீட் ஆகும் சோ அதை அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கற just வந்து ஒரு சர்க்குலேட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறமேட்டுக்கு டிஸ்டில்ட் வாட்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது கூலண்ட ஃபில் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தொடர்ந்து நம்ம வந்துட்டு கூலண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படி பார்க்கலாம் இது வந்து நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படினாலும் நிஞ்சா மாதிரி சைல வந்துட்டு ஒரு பேனல் கொடுத்திருப்பாங்க நிஞ்சால வந்து ஃபுல் ஃபேரிங் பேனல் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அந்த ஜி ஷேப் அப்படிங்கறது அந்த ஜி மாடல் அப்படிங்கறதனால அந்த ஜி ஷேப்ல வந்து பேனல் கொடுத்திருப்பாங்க சோ அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு அந்த ரிசர்வாயர் டாங்கும் பாத்தீங்கன்னா அந்த பேனல் குள்ள தான் கொடுத்துருப்பாங்க சோ நான் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு பேனல் ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பேனல் ரிமூவ் பண்ணோம்னா ட்ரைன் ஹோல வந்து கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பைக்ல பார்த்தோம் அப்படினா ட்ரைன் ஹோல்ல வந்து மெயினா வந்துட்டு கூலண்ட நம்ம வெளிய எடுத்துறலாம் ப்ளஸ் வந்து இன்ஜின் பிளாக்ல வந்துட்டு ஒரு 150 200 ml வந்து கம்ப்ளீட்டா ட்ரைன் ஹோல் வெளிய வெளிய வராது சோ அதனால வந்து என்ன அப்படினா இன்ஜின் பிளாக்ல வந்துட்டு ஒரு 8 mm போல்ட் கொடுத்துருவாங்க சோ மெயின் ட்ரைன் ஹோல்ல வந்து எல்லா கூலண்டையும் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இன்ஜின் பிளாக்ல இருக்க 8 mm போல்ட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படினா மிச்சம் இருக்க இன்ஜின் பிளாக்ல இருக்க மிச்சம் இருக்க ஒரு 200 ml பக்கம் வந்துட்டு கூலண்ட் வந்து வெளிய வந்துரும் சைடு பேனல்லாம் நம்ம ஃபுல்லா கழட்டிட்டோம் சோ லெஃப்ட் ப்ளஸ் வந்து ரைட் சைடுல இருக்க பேனல் எல்லாம் கழட்டிட்டோம் சோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேடியேட்டர் ஹோஸ் இல்ல ரேடியேட்டர் கேப் ட்ரைன் போல்ட் சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இது நிஞ்சா 250 இல்ல நிஞ்சா 300 அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம Kawasaki Z250 சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் ட்ரைன் போல்ட் கரெக்ட்டா இந்த ஹோல இந்த போல்ட் தான் நீங்க கழட்டணும் பக்கத்துல இருக்க இதுவோ கழட்ட கூடாது ஏன்னா அது வாட்டர் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணிருக்க போல்ட்ஸ் சோ இதுதான் ட்ரைன் போல்ட் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சோ இந்த போல்ட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணா மெயின் வந்துட்டு
கம்ப்ளீட்டாக இந்த கூலிங் சிஸ்டத்தில் இருக்க கூலண்ட் வந்து மேக்ஸிமம் இது வழியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு இன்ஜின் பிளாக்கில் இருக்க ட்ரெயின் போல்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 ml வந்து கூலண்ட் இந்த இன்ஜின் பிளாக்கில் இருக்கும். ஸோ மெயின் ட்ரெயின் போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓரளவு கூலண்ட்டு மேக்ஸிமம் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த போல்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மீதி இருக்க அந்த இன்ஜின் பிளாக்கில் இருக்கிற கூலண்ட் வந்து வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரெயின் போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கூலண்ட்டு கேப்பை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தான் ட்ரெயின் ஹோல் வழியாக வந்துட்டு கூலண்ட்டு வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து கூலண்ட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் பிளாக்கில் இருக்க இந்த போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதிமி இருக்க கூலண்ட்டையும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கூலண்ட் ரிசர்வாயரை வந்து நம்ம இந்த ஹோல் இந்த டியூபை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேங்கில் இருக்க கூலண்ட்டும் வந்து வெளியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கேப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணுறப்போ வந்துட்டு கூலண்ட் வெளியே வருது. அதே வந்துட்டு ரேடியேட்டர் கேப்பை திருப்பி நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா கூலண்ட் வர்றது அந்த ட்ரெயின் ஹோல் வழியாக வர்றது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இனிஷியலாக வந்துட்டு கூலண்ட் ட்ரெயின் ஹோலியாக வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக நிறையா இருக்கிறதுனால வேகமாக வர்றதுனால ரேடியேட்டர் கேப்பை வந்து கொஞ்சம் மெதுமெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ வந்து ரேடியேட்டர் கேப் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூலண்ட் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் பிளாக்கில் இருக்க அந்த ட்ரெயின் ஹோல் மூலியமாக ஒரு 250 ml இருக்கும், அதையும் வந்து நம்ம இப்போ கழட்டி ரிமூவ் பண்ணிடுவோம். ட்ரெயின் ஹோல் வழியாகவும் ப்ளஸ் வந்து இன்ஜின் பிளாக்கில் இருக்க போல்ட் வழியாகவும் கூலண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ரிசர்வாயரில் இருக்க நம்ம கூலண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே சமயத்தில் நான் வந்து இப்போ அந்த ரிசர்வாயர் டேங்கை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு போல்ட்டில் ஒன்று இங்கே ரெண்டு போல்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோஸ் வந்து ரேடியேட்டரு கேப்பு பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓவர் ஃப்ளோக்காக. ஸோ அந்த அதையும் வந்து நம்ம இங்கே இந்த கிளிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கூலண்ட் ரிசர்வாயர் டேங்க்கை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் இருக்க கூலண்ட்டையும் நான் வந்துட்டு வெளியே எடுத்துட்டு அந்த பாக்ஸையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கூலண்ட் வந்து பைக்கில் இருந்து டோட்டலாக நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சா க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து நான் டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலை. ஏன்னா டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரன் பண்ணி இன்ஜினை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கூலண்ட்டு டியூப் ஒலியாக எல்லாமே கூலண்ட்டு சர்க்குலேட் ஆகிற வரையில் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஜின் வந்துட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் திருப்பி வந்து ட்ரெயின் போல்ட்டு வழியாக வந்து டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணோம்.
ஸோ இப்போ வந்துட்டு நான் ரெகுலராக ஓரளவுக்கு கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால வந்துட்டு இந்த டைம் வந்து நான் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணி இந்த கூலண்ட் சிஸ்டத்தை நான் க்ளீன் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் வந்து கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது கூலண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ரேடியேட்டரில் இருக்க கூலண்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ப்ளஸ் வந்து ரிசர்வாயரில் இருக்கிற கூலண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு டேங்க் நான் ரிசர்வாயர் டேங்கையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பில் பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு டோட்டலாக எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கூலண்ட் வந்து ஃப்ரெஷ் கூலண்ட் வந்து ஃபில் பண்ணுவோம், இங்கேயும் சரி ப்ளஸ் இங்கேயும் ஃபில் பண்ணணும். இங்கே ஃபில் பண்ணுறப்ப வந்துட்டு மெதுவாக ஊற்றணும், ஏன்னா இல்லாட்டி ஏர் பபுள்ஸ் உள்ளே போகும். அதே சமயத்தில் கூலண்ட் வந்து மெதுமெதுவாக தான் உள்ளே இறங்கும். ஸோ நீங்கள் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா டோட்டலாக இங்கே எல்லாம் வழிஞ்சிரும், அதனால் ஊற்றுறப்போ வந்து கவனமாக ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ வந்து இது 2 லிட்ரு கூலண்ட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 1.5 லிட்ரு தான். அதெல்லாம் வந்துட்டு 1.5 லிட்ரு ஃபில் பண்ணிட்டு மீதி 6 லிட்ரு வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறப்போ ஒரு வருஷம் இல்லை 6 மாதம் கழித்து ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லெவல் கம்மியாச்சுன்னா இதை டாப்அப் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேடியேட்டரில் வந்துட்டு ஃப்ரெஷ் கூலண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். கூலண்ட் வந்து இப்போ ரேடியேட்டர் கேப் வழியாக வந்துட்டு ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கூலண்ட் வந்து உள்ளே போகும். ஸோ அது உள்ளே போச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த கேப்போட இப்போ நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த டாப்பு இது வரையிலும் வந்து நீங்கள் கூலண்ட் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி கூலண்ட் அதுக்கப்புறம் இறங்கலை அப்படின்னா ஓகே இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ரிசர்வாயர் டேங்க்லேயும் நம்ம வந்துட்டு கூலண்ட்டை கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த பேப்பர்லாம் எடுத்துடுறேன், ஏன்னா இல்லாட்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் ஹீட் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர். அதனால் நான் வந்து இப்போ வந்து இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பபுள்ஸ் வரும். ஸோ அது வந்து ஏர் பபுள்ஸ் வர்றது வந்து இப்போ சர்க்குலேட் ஆகி
வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாச்சு வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாக போச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரிசர்வேர் டேங்கில் வந்துட்டு கூலண்ட் ஃபில் பண்ணுவோம். இதில் வந்து ஹை லோன் கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்திங்கன்னா எல்லு எஃப்னு கொடுத்துருப்பாங்க, லோ ஃபுல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் லைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இதுவரையில் வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல் லைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த லோ ஃபியூவர் லோ ஃபுல்லுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு 80% வரையிலும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கூலண்ட் லெவல் கம்மியாகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வந்து ட்ரைன் போல்ட் நம்ம கழுத்துனது வந்து அது வழியாகவும் எதுவும் லீக்கேஜஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரிசர்வாயர்லேயும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கே ஃபுல் வரையிலும் ஃபில் பண்ணிட்டோம். ரேடியேட்டரில் வந்து மேலேயும் டாப் வரையிலும் ஃபில் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்துட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எதுவும் கூலண்ட் லெவல் இதில் ரேடியேட்டரில் கம்மி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக வந்துட்டு ஜேசிடெக் தமிழ் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.